பொங்கல் பண்டிகையை வரவேற்கும் விதமாக சென்னை நந்தனத்தில் உள்ள YMCA மைதானத்தில் கல்லூரி மாணவிகள் ஒன்றிணைந்து 500 பானைகளில் பொங்கல் வைத்து தமிழர் திருநாளை வரவேற்றனர். சென்னை YMCA மைதானத்தில் தமிழர் சங்கமம் என்ற பெயரில் அனைத்துலக பொங்கல் பண்டிகை கொண்டாடப்பட்டது. இதில் ஏராளமான கல்லூரி மாணவிகள் கலந்து கொண்டனர். இதையொட்டி கல்லூரி மாணவிகள் உள்ளிட்டோர் பங்கேற்று தமிழர் நடை என்ற பேரணி நடைபெற்றது. இந்த நிகழ்வில் திரைப்பட பாடலாசிரியர் ஸ்நேகன், விஜி சந்தோஷம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். திறந்த வெளியில் 500 பொங்கல் பானைகளில் பெண்கள் மாணவிகள் இணைந்து பொங்கல் வைத்து மகிழ்ந்தனர். இதேபோல் அங்கு வைத்து மகிழ்ந்த திரண்ட கல்லூரி மாணவர்கள் மற்றும் ஏராளமான ஆண்களும் பொங்கல் வைத்து தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். இந்த விழாவில் தமிழர்களின் பாரம்பரிய கலைகளான பறையாட்டம், ஒயிலாட்டம், கரகாட்டம் போன்ற நிகழ்ச்சிகளும் களைகட்டின. தமிழர்களின் பெருமையை உணர்த்தும் விதமாக ஜல்லிக்கட்டு காளைகளின் கண்காட்சியும் அமைக்கப்பட்டிருந்தது. இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட கல்லூரி மாணவிகள், பெண்கள், ஆண்கள் என அனைவரும் உற்சாகமாக நடனமாடி மகிழ்ச்சியுடன் பொங்கல் விழாவை கொண்டாடினர். அதில் வந்து ஒயிலாட்டம், மயிலாட்டம், அதுக்கப்புறம் தமிழர் கலையான எல்லா கலையும் கொண்டு வந்து வெளிநாட்டிலிருந்து நிறைய பேர் வந்து கலந்துருக்கிறதுனால ரொம்ப பெருமையாகவும் இருக்குது. குறிப்பாக பெண்களில் வந்து அதிகமாக பொங்கல் வச்சு இப்போ பெரும்பாலும் பொங்கல் பொங்கிருச்சு. பொங்கலோ பொங்கலோ பொங்கல் பொங்கல் நல்வாழ்த்து. நாங்கள் வந்து இங்கே ஃபஸ்ட் வரும்போது பயங்கரமாக ஃபஸ்ட்டே வந்து வரவேற்புலாம் பயங்கரமாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் ஸ்டேஜில் தமிழ்நாட்டோட அந்த நாட்டுப்புற கலைகள் நிகழ்ச்சிகள் எல்லாத்தோட அந்த பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே எக்ஸ்ட்ரீமாக இருந்தது. இங்கே ஃபுட்டு எங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் வந்தோடனே கிரவுண்டில் பெருசாக 1000த்துக்கு மேலே செங்கல்லால் அடுப்பு செஞ்சு பாரம்பரிய முறைப்படி பானை, பால், மற்ற அதுக்கான பொருட்கள் எல்லாமே கொடுத்து எங்களை பொங்கல் வைக்க சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் எங்கள் நாட்டுப்புற பாடல்களுக்கு டான்ஸ் ஆடி எங்களுக்குள்ளே என்ஜாய் பண்ணிக்கிட்டோம். இது ஒரு சூப்பரான பெஸ்ட் மெமரிஸாக இருக்கும். எல்லா பொங்கலோடையும் இந்த பொங்கல் எனக்கு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஹேப்பி பொங்கல்.